இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வலது கையோட பெருவிரல் விதி பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல நம்ம புக்ல வந்து அந்த வலது கையோட பெருவிரல் வந்து மடங்கி இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் விதி கொடுத்துருப்பாங்க. விதி என்னன்னா, பெருவிரல் மின்னோட்டு பாயும் திசையை காட்டும் வகையில் மின்னோட்டு பாயும் கடத்தியை வலது கையினால் பிடிப்பதாக கொண்டால் கடத்தியை சுற்றி பற்றியுள்ள மற்ற விரல்கள் காந்தப்புல கோடுகளின் திசையை காட்டும். அப்போ இப்ப நமக்கு இப்ப கடத்தி இங்க இல்லாம இருக்கு இல்லையா? சோ இப்போ வந்து கடத்தியை நம்ம வைக்கணும். இப்போ இந்த கடத்தியை வந்து வலது கை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி வச்சிருக்கோம். கடத்தியில மின்னோட்டம் வலது கையின் பெருவிரல் திசையில இருந்ததுன்னா காந்த விசை கோடுகளின் திசை எந்த திசையில இருக்கும்னா, அது வந்து கடிகார திசைக்கு எதிர் திசையில இருக்கும். இப்ப இந்த வலது கையை இப்ப நம்ம அதோட திசையை மாத்துறோம். சோ அதனால வலது கையோட கட்டை விரல் வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம். இப்போ கடத்தியில மின்னோட்டம் கீழ் நோக்கி பாயுது, அதாவது கட்டை விரலின் திசையில் பாய்ந்தது நம்ம வச்சுக்கிட்டோம்னா, காந்த விசை கோடுகள் எந்த திசையில் பயணிக்கும் அப்படின்னா கடிகார திசையில் பயணிக்கும். அதாவது வலது கை பெருவிரல் விதிப்படி மற்ற விரல்கள் பற்றி இருக்கும் திசையில் பயணிக்கும், அதாவது கடிகார திசையில் பயணிக்கும்.